சிந்தாமணி, என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும். ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கும் புரியாமல் தான் இருந்தது. முகமுடி உன் காதல் என்று வீரையா சொன்ன போது புரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். புவியாளும் ராஜகுமாரனைத்தான் நான் காதலித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். என் காதலில் வெற்றி தோல்வி இப்போது உன் கையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் இளவரசர் எனக்கு தந்துவிடு. காதல் கழுத்திலே இருக்கும் வைரமாலை அல்ல, கேட்டவுடன் கடத்தி கொடுக்க. இது கருத்திலே பூத்திருக்கும் கருகாத ரோஜா. நான் உன்னிடம் கேட்பது ஓமைகள் அல்ல சிந்தாமணி, என் உயிரையே கேட்கிறேன். அவ்வளவுதான், பெற முடியாதவை தர முடியாதவர்களிடம் கேட்கிறாய். பிடிவாதம் உன் காதலை காப்பாற்றும். ஆனால் உன் காதலரை காப்பாற்றும் சக்தி அதற்கு கிடையாது. அவரை காட்டி கொடுக்கவும் வேண்டாம், என் காதலுக்கு சவக்குழி தோண்டவும் வேண்டாம். எங்களை காப்பாற்றுங்க. இரக்க சுபாவம் உள்ளவள் தான் இன்பவல்லி. ஆனால் இந்த நேரத்தில் நான் காட்டும் இரக்கம் என் வாழ்க்கையை பாலைவனமாக செய்து கொள்ளும் தற்கொலை முயற்சியாகும். சிந்தாமணி எழுந்திரு, என் நிபந்தனைக்கு இணங்கிவிடு. அவரை நான் மறந்து விட வேண்டுமா? ஆமா, சொன்னால் மட்டும் போதாது, அவருக்கே ஒரு கடிதம் எழுத வேண்டும். நான் சொல்லுகிறபடி இதோ அவர் உனக்கு அழைத்திருக்கிற அரசாங்க மோதிரத்தை என்னிடம் தந்துவிடும் என்று. ஐயோ, என்ன கடுமையான நிபந்தனை! உங்கள் காதலி தியாகியாக போகிறாள் இளவரசி, தியாகியாக போகிறாள். உங்கள் வெண்ணத் தமிழ் கேட்டு உள்ளமெல்லாம் உவகை பூக்க துள்ளி வரும் தளிர் கொடியாள் சருகாக போகிறாள் இளவரசி, சருகாக போகிறாள். இதெல்லாம் உன்னாலதான். உன்னை காப்பாத்த வந்தா நான் விழுந்துட்டேன். இப்படியா பயந்துட்டு ஓடி வர்றது? சுத்த கோழையா இருக்கி. அது சரிதான், ராஜ பைத்தியத்திட்டு அகப்பட்டுக்கிட்டா அவ்வளவுதான். பைத்தியம் அது மண்ணாவது, ஆனா ஒண்ணும் இல்லை. ராஜிதா, நான் ஒரு ரகசியம் சொல்லுவேன், கேப்பியா? யார்கிட்டும் சொல்லக்கூடாது. இளவரசருக்கு பைத்தியம் இல்ல. நிஜமாகவா? எல்லா வெளி வேஷம் ஜாட்டியும் சொல்லாதம்மா, சொன்னா கொண்டு போடுவான் மனுஷன். இந்த ரகசிய வழி எனக்கும் என் தந்தைக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நமது வெற்றிக்கு இதுதான் வழி. எங்க போற? சிவகாதா, இன்பவல்லி? ஆமாம் இளவரசி, உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் காத்திருக்க சொன்னது உன்னை இல்லை சிந்தாமணியே, அது தெரியும். ஆனால் அவள் இங்கில்லை.
போய்விட்டார். எங்கே போய்விட்டார்? உங்கள் இதயத்திலிருந்து வெகு தூரம் போய்விட்டார். இதோ இளவரசி, தங்களோடு வர இயலவில்லை, காரணம் கூறவும் விரும்பவில்லை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் சிந்தாமணி. இப்போது சிந்தாமணி எங்கே? இதை கொடுத்துவிட்டு எங்கேயோ போய்விட்டார் இன்று சாயங்காலமே. நீ ஏன் இங்கு வந்தாய்? இப்படி ஒரு இன்பமான சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதனால் உன் போக்கு எனக்கு புரியவே இல்லை. இளவரசி, என் கண்கள் எழுதி காட்டும் இந்த சுலபமான பாஷை கூடவா தங்களுக்கு புரியவில்லை? விருப்பம் இல்லாத பாஷை, அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இளவரசி, நான் தங்கள் மீது கொண்டிருக்கும் காதல் சிந்தாமணி கொண்டது போல அல்ல. இது சிரஞ்சீவி காதல். மோகம், இந்த மோதிரத்தோடு தீர்ந்து விட்டது என்று வீசி இருந்திருக்கிறாளே, அப்படிப்பட்ட அரைகுறை காதல் அல்ல அடியால் கொண்டிருப்பது. கணையாழி, கடிதம் நம்ப முடியாது. ஏதோ சூது நடந்திருக்கிறது. இன்பவல்லி, உண்மையை சொல், இந்த நாடகம் எல்லாம் எதற்காக ஆடுகிறாய்? நாடகம் ஆடுவதுதானே எனக்கு தொழில் இளவரசி. ஆனால் இது நாடகம் அல்ல. அரசகுமாரன் சலீம் மீது அனார்கலி கொண்ட காதலுக்கு அனுபவம் குறைந்ததில்லை இந்த அபலையின் காதல். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மீது சந்தேகப்படாதீர்கள். இந்த அபாகியவாதி அல்லும் பகலும் உங்களையே வேண்டி தவம் கிடக்கிறார். வரந்தாருங்கள் என் தெய்வமே. தெய்வம் திண்டாடுகிற சகோதரி உள்ளத்து சிக்கிக் கொண்டு. சகோதரி, ஆம், அப்படித்தான் ஆரம்பம் முதல் உன்னுடன் உறவாடுகிறேன். என் அருமை தங்கையே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை அண்ணனாக ஏற்றுக்கொள். இதற்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இளவரசே, உங்கள் தந்திரங்கள் அம்பலமாகாதிருக்க தந்தையை விடுவிக்க நானும் என் நாடக குழுவும் நல்ல துணையாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னையும் என் தந்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுவதற்கு இதோ இருக்கிறது வாள். கத்தி மட்டும் போதாது காவலனே, புத்தியும் இருக்கிறது. அதோடு கொஞ்சம் யுக்தியும் வேண்டும். அதை ஒரு பெண்ணிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இதற்கு காலம் பதில் சொல்லும். சொல்லட்டும், வருகிறேன்.